அவர் மட்டும்தான் பாடுவார, அவருக்கு மட்டும்தான் அம்பளிப்பு கிடைக்குமா? உட்கார் உட்கார், வீடியோ எடுறதுன்னு எடுறா.
அரிச்சந்திராயா சத்தியம் அந்த பாட்டே பாடக்கூடாது அவங்க முடிவு பண்ணி புகாரியே பாடக்கூடாது ஒப்பாரி ஒப்பாரி நீ பாடே மண்ட மேல கொண்டு போட்ட சாமியாரு இந்த ஊரு இனிங்கு வந்தாய் எதற்காக வந்தாய் யார புடிச்சு நீ ஊருக்கு போக வந்தாய் சாமி யாரே படிக்கு தொண்டாடுதியா பண்ட மேல கொண்ட போமியாரு எந்த ஊரு எடுத்து தூரு இந்த ஒரு பாட்ட பாடுற புள்ளி கும்பதா அட இல்ல பேசாம கத்தம் ஞாபகம் கத்திட்டு கிடக்குற நீ பேருக்கு பேசாம இருக்கும்போதுல ஏய் அது ஏன் வம்புளுக்கிறியா அந்த ஆயா பேசாம யாரு யாரு வம்புளுக்கிறது ஏய் தம்பி நீ தள்ளி வைக்கிற பாவம் ஜெய் ஜெய் சரியில்ல ஆயா புடிச்சு வம்புழுத்துட்டு கிடக்குற பண்ணிட்டேன் வேற அதான் எனக்கு பயமா இருக்கு நீ தள்ளி உட்கார ஆயா கைகளை பொந்துடாம சாமி பாடும்போது மட்டும் கரெக்டா அடிக்கிறேன் நான் போல ஆக்கும்போது நீ நீ அடிக்கிறேன் ஐம்பது ரூபா ஆகி கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கை குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா பாட்ட பாடியா ஏதா அப்படி அவசரம் எங்க மாட்டினேவா கண்ணுக்குர் நூறு உளம் நான் பாண்ட பாட்டியா நீ நந்தனம் நானும் எஞ்சி நந்தனம் வரும் நந்தனம் வரும் நந்தனம் வரும்
என்ன செருமுறை என்ன செருமுறை போய் டெஸ்ட் எடு. வாருங்கள் வணக்கம் எனக்கு தந்தாயா மாமலா மச்சான என்று கேட்கிறாயே ஒரு பொண்ணு உனக்கு கொடுத்து நாங்க வர்ற பாடு பார்த்தாதான் இல்ல எத்தனை பேர் நம்பர் வேணும் உனக்கு சும்மா ஜெயிலி ஒரு பொண்ணு வருது ஜெயிலி விளக்கமா சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு எந்த பொம்பளை அப்ப நல்லா இருப்பியா பேரை மட்டும் போடுங்க யூடியூப்ல நம்பரை போட்டு விட்டு ஜெயிலி ஒரு பொம்பளை போடியும் சேர்த்தாங்க முடியல சூப்பரா பண்றீங்க நல்லா இருக்கியா என்ன டீ இன்னும் டீ வித்துக்கிட்டு இருக்க நல்லா இருக்கு பாதிக்கலாம்ல அப்பச்சி டீ வித்துட்டு இருக்காரு நம்மளை நம்பிதான் நாடக கலைஞரை நம்பிதான் நாடகம் நடக்குது டீ வியாபாரம் உடஞ்சா பழனு போன வருஷம் பெரிய ஓட்டை பக்கத்தில் நாடகம் நடக்கும் பொழுது டீ வாங்கி சாப்பிட்டு 30 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அது சும்மா இருந்தா கூட வாங்கி சாப்பிட நீ சொல்லி இருக்கிற பொழப்பையும் எடுத்து விட்டு போயிருவ போல இல்ல அது போன வருஷம் இந்த வருஷம் அப்படிலாம் இல்ல ஏதாவது ஒரு விளம்பரம் அப்பிச்சு காண்டி ஒரு விளம்பரம் நம்ம அப்பிச்சு டீ வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷம் என்னோட இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன் நான் வந்து ஆகையினாலே யாருமே தெரியல அவர் நம்மளோட அடிக்கடி நாடகத்துக்கு வராரு அவருக்கே ஒரு பிளேப்பு கொடுக்கும் போது என்ன தேடி வந்தவங்க நான் வந்து அசிங்க ஒன்னே தேடி நான் வரல என்னை தேடி நீ வந்திருக்க ஒன்னே தேடி நான் ஏன் ஏன் இடம் என்ன சொன்னாரு நீ சொல்லு பாப்பமா நான் படிச்சிருக்கேன் அதை நான் கேட்டல நான் படிச்சிருக்கேன் நீ சொல்லு
ஏய் நான் உன கோமாளி சொன்னது பாரு நான் படிச்சிருக்கல நீ நீ படிச்சிருக்க ஏய் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் அப்ப சொல்லு ஏய் நான் தான் உன்னை முதல்ல கேள்வி கேட்டது முதல்ல நான் கேட்க வர வச்சி நான் முந்திரி குடிச்ச நான் முந்திரினா ஏய் நீ முந்திரி சொல்லிருக்க வேண்டியல நீ கேள்வி கேட்க சொல்லிருக்க வேண்டியல பொறுமையா தர பச்சல முடி நீ தான முந்திரி சொன்னே நீ தான் முந்திரி அப்ப உனக்கு தெரியல நீ படிக்கல அதான் அந்த தணர் தணர் ஏய் அப்புறம் எதுக்கு உனக்குலாம் புராண புயல் இலக்கு இடின் பட்ட வேற உனக்கு நான் கேள்வி கேட்டது நான் பதில நேரா சொல்லு ஏய் பதில் எனக்கு தெரியும் அப்ப சொல்லு பேச்சுக்கு வேற இல்ல இங்க போ யா அத உடைச்சு போடாதயா கோமாளியாக ஏகோங்க நம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு ஏன் தெரியுமா ஏன் அத தள்ள வந்து கேட்டு மூ மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ஏய் தெரியுமா சொல்ல வேண்டிய அப்ப சொல்லுங்க யாரு ஏய் மூணு பேர்ல ஒண்ணு நான் சொன்ன நீ ஒண்ணு சொன்னல அம்மா உன்ன நீ சொன்ன நான் சொல்லல அடுத்து யார் சொல்ற நீ தான் சொல்லணும் ஏய் உனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறியா ஏய் இரியா பிரம்மா சொன்ன ஆமா அப்புறம் பிசுனு பிசுனு ஏய் அப்ப நீ பிசுனுன்னு சொன்னியா நான் அந்த காதுல பிசுனு எடுத்துக்கிட்டனா உன் காதுல பிசுனுன்னு கேடிச்சா நான் பிசுனு இல்லையா விஷ்ணு ஆமா சிவன் சிவன் மொத்தம் மூணு பேர் படைப்பு கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் மூ மூர்த்திகள் இந்த மூ மூர்த்தியும் ஓவர் லோவா இருக்கு ஆமா இப்ப சிவன் எங்க இருப்பாரு சிவன் இருக்குறது வந்து இது எது எங்கயா சிவன் பெருமாள் வந்துட்டீங்க எங்க நான் ஏன் போனே சத்தியமா நான் போகவே இல்ல ஏய் அது இல்ல நான் அந்த கதைக்குள்ள வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள பூந்தீங்கனா வந்துருவாரு நான் பப்புல வெச்சம் போட்டு நான் ஏன் சிவபெருமா கதைக்குள்ள போறேன் நீ கதைக்குள்ள வந்துட்டேங்கற அட விளக்கம் சொல்றீங்களா இல்லையா விளக்கம் நான் சொன்னே நான் சத்தியமா நான் போறேன் நான் அட சொன்னீங்க நான் சிவன் அப்ப சொல்ல ஆமா சொல்லல இல்ல நான்தே சொன்னேன் நான்தே சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டேனா சிவன் அமர்ந்த பத்தி கையில ஏங்கறீ ஆமா கையில ஏங்கறீ தானே சொல்ல வேண்டிய தானே நீ எதுக்கு அவசரம் படுற அவசரம் ஏய் அவசரம் மரியாதைகள் என்னயா சொல்ற மேடையில அவசர பறன்றாரு அப்படி நீ சொல்லலையே அவசர சரி மண்ணு சொல்லு சிவன் அமர்ந்திருப்பது கையில எங்கிரி மகாவி சமர்ந்திருப்பது கையில எங்க தெரியுமா கையில கைலாயம் எங்க இருக்கு ஆயுஷ்மான் பாபா எல்லாரும் கைலாயம் வாங்க பாஸ்போர்ட் நீ அத எடுத்தாரே எனக்கு தனி நாடு அது கைலாசாயா ஆமா இது கைலாயம் என் இதய தெய்வம் தலைவன் என் சாண தலைவன் தன்மான சிங்கம் திருவண்ணாமலையிலே பிறந்து திரு திருவேண இருக்கும் பிகர்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்து 15 பிள்ளைய தள்ளிட்டு போயிருக்கிறாரு என்னையா உள்ள போறத வெளியில போட்டு வெளியே போற உள்ள போட்டுருக்க கருண கிழக்கு வெளியில தெரியுதுன்னு கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் பேசாம இருப்போம்ல என்ன சொல்லுது என்ன சொல்லுதுன்னா எத்தனை தலை எத்தனை தலை தலை ஒரே தலை தான் தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிறது ஒரே தலை தான் அந்த உன்னை சொல்ல போற மாதிரி இருப்ப தானாகவே கஷ்டப்பட்டு உழைச்சு தலைக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காரு தலை அத சொல்லலையா பிரம்மனுக்கு எத்தனை தலைகள் ஏய் பிரம்மன் பேர் தலை இல்ல அஜித் குமார் பேர் தான் தலை உன்னை கொல்ல போற இப்ப பிரம்மனுக்கு மொத்தம் 5 தலைகள் இருந்தது புராடே நான் எங்கேயே கொண்டு நீ எங்கேயே எடுத்துறியானே பிரம்மனுக்கு 5 தலை இல்ல இருந்துச்சு உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக அப்ப 5வது தலை அரைச்சா அரைச்சுச்சுனா எப்படி சொல்லுவாரு ரொம்ப முக்கிய பது ஆக சிவபெருமானை பார்க்க போறாரு சிவபெருமானை கோலத்தை பார்த்து என்ன பண்றார் பிரம்மதேவன் அந்த 4-5 தலைய மொத்தம் அந்த 5வது தலை வந்து பார்த்து சிரிக்குது சிவபெருமானை ஏறலாமா சிவனு கோபம் நின்னாரு அந்த 5வது தலையை கொய்து விட்டார் கொய்யாமல் கொய்து அணைத்து விட்டார் அது நான் பாட வேண்டிய பாட்டு அப்புறம் மாடிக்கிறேன் கொய்யாமல் கொய்துன்னு கொய்து உடனே அந்த தலையாகப்பட்டது சிவன் கையில இருந்து போக மாட்டேன்னுச்சு என்ன பண்ணாலும் அந்த தலை போகல அப்பதான் மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா அந்த தலையை வெளியே எடுக்கிறதுக்காக இவர் கோமாளி அதாவது நகைச்சுவை பண்ணக்கூடிய கோமாளியை உருமாறி சிரிப்பு கேட்டார் இவர் காட்டுல அந்த நகைச்சுவையில தலை சிரிக்குது சிவனுடைய கையை விட்டுருச்சான் அதனாலதான் மகாவிஷ்ணு கோமலை அவதாரம் எடுத்து அந்த 5வது தலையை எடுப்பதற்காக அவதாரம் எடுத்தார் இப்ப இந்த இந்த கதைக்கு இப்ப உனக்கு என்ன இதத்தானே அவன் கேட்டேன் என்ன காரணத்திற்காக என் கதையை நீ ஏழ்டே கேட்டு அப்ப இந்த கதை உனக்கு தெரியுமா அப்ப என் கதையை தேடிய நீ சொல்லிக்கிட்டு இருக்க என் கதை தெரியாம நான் வந்து நிப்பானா அப்ப இந்த கதை உனக்கு தெரியுமில்ல நீ புதுசா ஒரு கதை சொல்ல வேணாம் இப்ப நான் சொல்ல இந்த கதை இந்த கதையை மட்டும் அப்படியே திருப்பி சொல்லு நீ படிச்சிருக்க ஒத்துக்கிறேன் என்ன எதுக்கு நான் சொல்றேன் என் கதையை நான் சொன்னாக்க மக்கள் என்ன சொல்ல மாட்டாங்க என்ன நினைச்சுக்க மாட்டாங்க இவன் சரியா லூசு பைய போல இருக்கு இவன் கதையை இவனே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி என்ன அவதூறுவா நினைப்பார்கள் இத்துடன் சிறப்பினை முடித்துக் கொள்கிறேன் ஆழ்ந்த வருத்தத்துடன் நன்றி வணக்கம் உண்மையை சொல்லு நீ படிச்சிருக்கியா இல்ல படிச்ச மாதிரி நடிக்கிறியா
என் கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதைத்தானே நான் படிக்க முடியும். அப்ப என் பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் படிக்க முடியும். அப்ப தாங்களை புராண புயிரண்டு குறிதெல்லாம் பொய்யா? உண்மை. என்ன சம்பந்தம் பெயர் இந்த வரிசையிலே என் பெயர் கழகப்பிரியர் நாரதன். வாழ்க பல்லாண்டு. அப்பேற்பட்ட புண்ணியம் போட்டு நாரத மகா அந்த பெருமை கொடுக்கற பத்தியா? ஒன்னேதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏனப்பா என்ன ஏனப்பா சேனப்பா? நீ லோகத்தை சொல்றேன் பதினோரால ஒரு ஆள் வருவேன். அப்பதான் என்ன சொல்லுவாங்க, பேசாம பாருங்க காலி வந்தாண்டா நாரதர், பேசாம இருக்கட்டே நாரதர் வந்தாண்டா. அப்ப என்ன அர்த்தம், நீ போற இடம் காலி கழகமா தான் அறியாதவர் சொல்லலாமாப்பா. ஆனா நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும். முடியாது எந்த இடமா இருக்கட்டும் அது நன்மையில தான் முடிச்சு காட்டுவேன். முடியாதுல, உன் பேரு கெட்ட பேர், உன் பேர் ரிப்பேரா தான் இருக்கு. எடுத்துக்காட்டு சொல்லு, எந்த இடத்துல நான் நல்லது பண்ணலன்னு? உன் வயசுல அந்த அம்மா வயசுல தவறான ஒரு விஷயத்தை மேடையில் பதிய வைக்காதீங்க. தவறான விஷயம் சத்தியமான அந்த பொம்பளை எனக்கு யாருன்னு எப்படியா தெரியும் எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நீ எதுக்கு அந்த அம்மாவை நீ எவ்வளவு கடுப்பாங்க? அந்த யமலோகமே சென்று விட்டோம்.
அண்ணமா தான சொல்ற அந்த ஜாபத்து இல்லையா அப்புறம் செம்லிங்கன ஜமுட்டர் ஜாபத்து இல்ல அந்த பண்ணு வந்துச்சு போறேன் ஏண்டா நான் புராணத்து வர கூடி சத்தியவான் ஜாபத்தை பேசிடி செம்லிங்கன ஜமுட்டர் ஜாபத்ரியா அதானே நாம போய் ஒதுக்காதா சரி கற்பு கரசிட்ட போறதுக்கு ஒரு தைரியம் வேணும் எனக்கு நீ என்னயா பிளட் டெஸ்ட் கேட்டா என்ன ஓ நீ ஓ ஆம்பளை வந்துருக்க பொம்பளை என் பொண்டாட்டி அங்கே உட்காந்துருக்குங்க வயிற்ற தலைக்கிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க முடியாது நிற்க முடியலைங்கிறது இந்த பொம்பளையே மாஜமானதுக்கு நம்மளை நிற்க விடுறாங்க லைனில் இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா சும்மா வர்ற டெஸ்ட்டுக்கு வர்ற பொம்பளையெல்லாம் ஆம்பளை எதுக்கு இந்த லைனில் வர்றாங்க தேவையா நம்மளுக்கு கிடையாது தேவையில்லாம நம்ம அதுக்கு அதை பத்தி பேசலாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பத்தி பேசக்கூடாது பத்தானா பேச மாட்டேங்க கிடையாது விடுங்க அதை பத்தி பேசினா நீங்க கடுப்பு உண்டாயிருங்க அதை பத்தி தாங்கள் பேச பேச கடுப்பு உண்டாகிறது என்று கூற வேண்டும் ஏன் சாமி உங்களுக்கு பொம்பளை நினைப்பு உண்டாகல ஏய் அதை பத்தி நினைப்பு உண்டாகவில்லை என்று கூற வேண்டும் ஐயோ சாமி கேட்டாப்லா சாமி ஆமா நீ என்னடா பெரிய குடும்பம் கேட்டா எது தேவையாடாது ஏய் யார சொல்றீங்க உன்னே நீ சொல்லிக்கிற மாதிரி தெரியல நீ என்னடா வெறுப்பு காய பேசிட்டிருக்க வெறுப்பு உண்டாகி பேசிக்கொண்டிருக்கிறேன் சரி சார் விடுங்க சரியா நம்ம பேச்சுவார்த்தை கசப்பு உண்டாகிற மாதிரி தான் சரி உண்டாகிறன்ன வீரத்தேவன் மேல சொல்லு வீரத்தேவன் டேய் அந்த மேலனா அந்த மேல இல்ல சரி சரி அதுக்கு அடுத்து உங்க அப்பா பேரு சுந்தி நப்பிராஜன் அது என்ன அந்த எழுத்து மேல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் சுப்பிரமணி மேல அவ்வளவு பிரியம் தந்தை நம்பிராஜன் தாய் நங்கை மோகினி வந்திருப்பது காவல் காவலுக்கு சத்தம் கேட்டது எத்தனை பேர் இருக்காங்க உள்ள ஒருவருக்கு உள்ளே இருக்கிறார்கள் ஒன்று என் நங்கை வள்ளி அண்ணன் பெண் குழந்தை இல்லையே என்ற ஒரு கவலை வருத்தம் எங்க அப்பாவுக்கு அப்ப போய் ஏழு பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு பொம்பளை பிள்ளையே இல்லைன்னு எங்கள் அப்பா ஒரு நாள்
அரண்மனையில் போய் சாதகம் பார்த்தேன். சாதகமாக ஜோசியம்மான்னு தெரியல. அப்போ அரண்மனையில் இருக்க வைத்தியர் சொன்னார், புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா பொம்பளை பிள்ளை பிறக்கும். உடனே நானும் எங்கள் அப்பா எல்லாம் புளிப்பால் கொண்டு வருவதற்காக. புளிப்பால் கொண்டு வருவது ஐயப்பன் கதையில வரும். சரி சரி, உங்களுக்கு கதை தெரியும். கொண்டே சொல்லுங்க, கொண்டு ஏ இரு. வள்ளின்னு பேர் வந்த காரணம் இல்லைன்னா ஐயப்பன் புளிப்பால் கொண்டாந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. ஆச்சாமரியா, உங்களுக்கு கதை தெரியுமா? வள்ளின்னு பேர் வந்த கதை சொல்லியானா? நீ எங்க குடும்பத்துல நீ இருந்த? நான் இல்ல. அப்ப நீ இல்ல இல்ல. அப்ப பேசாம நீ சொல்ற கதை வேற ஒரு கதையாச்சே. என்ன ஒரு கதை? சாய்ந்து பண்ணி அடிச்சுறேன். ஏ ஐயப்பன் ஆரியா, சிவபெருமா மைந்தாளையா? ஆமா. முருகன் ஆரியா? அவரு சிவனுடைய பிள்ளைதான். ரெண்டு ஒண்ணுதான், பேசாம இரு. அப்ப 1900 இல்ல வருஷம்லாம் இடம் பெறாதியா? ஆமா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உடனே புளிப்பால் கொண்டு வர்றதுக்காக நானும் எங்க அப்பாவும் போயிட்டோம். போன இடத்துல வள்ளிக்கிழங்கு நோண்டி எடுக்க பள்ளத்துல இருந்து ஒரு சத்தம். அப்ப கதை வந்துருச்சுடா, ரொம்ப நாளா மறந்துருச்சு. எங்க போன கதை? எங்க சுத்தி எங்க நோண்டி எடுக்க பள்ளத்துல இருந்து ஒரு சிறு குழந்தை குகா குகா என்று கட்டியது. உடனே வேட்டைக்கு, அட இரு மாமா, நீ போட்ட போதா என்னை போட்டு இம்சை கொடுக்காத மாமா. ஆமா. அப்ப வள்ளி என்ன சொன்ன? ஒண்ணு நீ சொல்ல, அடுத்தவள் யாரு இருக்கா? உன்னை கேட்ட மத்திய கேள்வி என்ன சொல்லணும்? நீ என்னைய குழப்பிரியா இல்ல மாமலை குழப்பிரியான்னு எனக்கு என்ன புரியல. காவல் பாக்குறீங்க? என்ன காவல்? என்ன திணை? கருந்தனை சந்திரி. கருந்தனை யாருக்கு? சந்தனை யாருக்கு? கருந்தனைகள் சந்திரி சந்திரி வேலைக்கு திணை காவல் காத்துக்கிட்டு இருக்க சாமி. அந்த அடுக்கடுக்கா பேசுறீங்க பாத்தீங்களா? ஆமா, புடிச்சிருக்கு. எங்க காவல் பாக்குறீங்க? இந்தியா. கொஞ்சம் பொறுமையா. வேலிமலை சாரல் எந்த நாட்டுல? இந்தியாவுல தான் இருக்கு. நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. எதே? தொண்டை நாடு. அன்றைய பாண்டி நாடு, இன்றைய மதுரை, அன்றைய சோழ நாடு, இன்றைய தஞ்சாவூர், இப்ப அன்றைய தொண்டை நாடு இன்னைக்கு எங்க இருக்கு? தொண்டை நாட்டுல இருக்கு. அதான் எங்க இருக்கு? அதான் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப நான் தொண்டை நாடு எங்க இருக்கு சொல்லு. இந்தியாவில போறோம். நல்லா இருக்கும் கொட்டாம்பட்டி புதுவையில் 13 கிலோமீட்டர் தான்.
புளிய புளி இருப்பு. ஆமா இந்த மேடையில நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க தொண்டை நாருனா என்னன்னா தானே அடிச்ச பல்லுகள்லாம் தெரிச்சு போகும் தெரிச்சு. ஏய் முருகன் என்ன பண்ற அருமையான பாடல் உன்னை தொண்டை நாட்டு வழி சொன்னா நீ நம்ம ஊர் வழி சொல்லிட்டு இருக்க தொண்டை அன்றைய தொண்டை நாடுதான் இன்றைய வேலூர் சார்ந்த பகுதி அருமையா பேசுறீங்க அடுத்த கொலை யாருக்கா நீங்க தங்கை மெல்லி அல்ல அதுக்கு முதல்ல யார் இருக்குது அது இயாளுக்கு அழைத்து வரங்க ஆசி வரங்கோ உங்கள் தோழிக்கு ஆசி வழங்கி விட்டு உங்கள் தங்கைக்கு ஆசி வரங்கோ அழைத்து வருகிறீர்களா ஆயுஷ்மான் பா நான் தான் கொடுக்கணும் வாழ்க பிள்ளாண்டா அழைத்து வரங்க நாராயணன்